வணக்கம், நான் பாலு. இன்றைக்கி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஐடியோட வந்திருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் கூட சொல்லலாம், ஆனால் நல்ல லெவலில் போயிட்டுருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்லாம் இல்லை, நேச்சுரல் கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்னென்னா, லூஃபா ஸ்பாஞ்ச் மேக்கிங் பிஸ்னஸ். அப்படி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த பார்த்துக்கிட்டு இருக்கிய வெஜிடபிள் தான் இது, பீர்க்கங்காய். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீர்க்கங்காயை வச்சு தான் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஒரு ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா சார், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காய் வச்சு இந்த மாதிரியான ஸ்பாஞ்ச் ரெடி பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஸ்பாஞ்ச் எதுக்காக எப்படி ரெடி பண்ணணுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட்டுக்கு போகலாம். இந்த பீர்க்கங்காய் வந்து எல்லாருக்குமே தெரியும், அதாவது ரிச் காட். ஸோ இது வந்து ஒரு குக்கிங் பர்பஸ்க்கான யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள். ஸோ இந்த வெஜிடபிளிலிருந்து இந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறாங்க. எதுக்காக இந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட மெயின் பர்பஸே ஆர்கானிக் பாடி ஸ்க்ரப்பர். ஸ்க்ரப்பருக்காக தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிளீனிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக. ஸோ பெட்ஸை குளிப்பாட்டுறதுக்கும் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஹைஜீனிக் கண்டென்ட் இருக்கிறதுனால, ஸோ பெட்ஸை குளிப்பாட்டுறதுக்கும் இந்த ஸ்க்ரப்பர் வச்சு குளிப்பாட்டுறாங்க. அப்புறம் ஹியூமன்ஸ் குளிக்கிறதுக்கும் கூட இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நாட்டு மருந்து கடையில் நிறைய பார்த்துக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இது இந்த ஸ்பாஞ்சை வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, ஃபாரின் மார்க்கெட்டில் ஒரு பீஸ் வந்து $5 வரைக்கும் நம்மளை செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம உள்ளூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 15-20 ரூபா வரைக்குமே நம்மளுக்கு செல் பண்ண முடியும். ஸோ நேச்சுரல் கண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஸோ இதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட் தான். ஸோ இது வந்து மெயினாக இந்த முத்தின வெஜிடபிள் தான் இது யூஸ் பண்ணுவாங்க. அதனால் நம்மளுக்கு ஈஸியாக சீப் ரேட்டில் நம்மளால் இந்த காய் வந்து நம்மளால் வாங்கி நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இந்த ஸ்பாஞ்ச் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது பெரிய ப்ராசஸ்லாம் ஒன்றும் இல்லை. நல்ல முத்தின காயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தோலில் மட்டும் தண்ணியில் நினச்சி அந்த தோலை பக்குவமாக உரிச்சு எடுத்தால் போதும். ஸோ அந்த ஸ்பாஞ்சை, முழு ஸ்பாஞ்சை வெளியே எடுக்கணும். ஸோ இவ்வளோ இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஸோ இந்த ரா மெட்டீரியல்னு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பீர்க்கங்காய் மட்டும்தான், தென் பேக்கேஜுக்கான மெட்டீரியல். ஸோ அவ்வளவுதான் இதோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃபார்மிங் எதுவும் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த காயை நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம மேக் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வெளியே காய் வாங்குறதோட, ஃபார்மர்ஸ்கிட்ட வாங்குறதோட நம்ம ஓனாக ஃபார்ம் பண்ணி பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கான சீட்ஸ், விதைகள் கூட நம்ம உரக்கடையில் அது ஈஸியாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ அங்கே நம்ம வாங்கி, ஸோ நம்ம இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியும். இதோட இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான், அதாவது இந்த பீர்க்கங்காய் பர்ச்சேசிங் மட்டும் தான் நம்மளுக்கு அதிகமாக செலவாகும். ஸோ அதை தவிர நம்மளுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு, பாக்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த ஸ்பாஞ்சுக்கு வந்து முத்தின காய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1 kg 20-25 அந்த ரேஞ்சுக்குலாம் நம்மளால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் நம்மளே ஓனாக ஃபார்மிங் பண்ணும்போது அதோட ரேட்டு கம்மியாகிடும். ஸோ இன்கேஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் அது ஆகலாம். ஸோ நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ தான், நம்மளுக்கு பேக்கிங் கூட நார்மலான பேக்கெட்டில் பேக் பண்ணால் போதும். பேக் பண்ணி அதில் ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டினா போதும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின் காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பர்ச்சேசிங் ரா மெட்டீரியல் காஸ்ட் மட்டும்தான் நம்மளுக்கு மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே. சின்னதாக ஒரு 10-10 ரூம் இருந்தால், ஒரு 2 ஒர்க்கர்ஸ் இருந்தாலே போதும். ஸோ ஒருத்தர் அந்த ஸ்பாஞ்ச் எடுக்கிறதுக்கும் ஒருத்தர் பேக் பண்ணுறதுக்கும் இருந்தாலே போதும். ஸோ நீட்டான ஒரு ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ்க்கான மார்க்கெட்டிங் பொறுத்தவரை ஆன்லைனில் ஈஸியாக நம்மளால் செல் பண்ண முடியும். தென் இந்த நாட்டு மருந்து கடைகள், பெட் ஷாப், சூப்பர் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்லாம் மார்க்கெட்டிங் பண்ணனா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் பிஸ்னஸ் தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இது ஷார்ட் வீடியோ தான். ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான பிஸ்னஸ் எடையோட வரேன். தேங்க்யூ.